சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். மாசி அமாவாசை 10/3/2024 அன்று வருகின்றது. இந்த நாள்ல நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும், எப்படி நம் முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும், குலதெய்வ வழிபாடு என்ன செய்ய வேண்டும், பித்ரு சாபம் நீங்க தீராத வியாதிகள் தீர என்னென்ன முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மாசி அமாவாசை நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கக்கூடிய விரதங்கள்ல ரொம்பவே முக்கியமான விரதம் வழிபாடு, முன்னோர் வழிபாடு. மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபடுவது மிகவும் சிறந்த ஒன்றாக கருதப்படுகின்றது. அந்த வகையில மார்ச் மாதம் 10ஆம் தேதி மாசி மாத அமாவாசையானது வருது. இது ஞாயிற்றுக்கிழமை வருவதால் இந்த நாளின் முக்கியத்துவம் மேலும் அதிகரித்துள்ளது. மாசி மாத அமாவாசை தேதியும் ஒரு திருவிழாவாகவே கொண்டாடப்படுகின்றது. இந்த நாள்ல வழிபாட்டுடன் தானம் செய்ய மரபும் உண்டு. ஒரு வருடத்துல 12 அமாவாசைகள் வருகிறது. அதில் இந்த மாசி மாதம் வருகின்ற அமாவாசையும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்பப்படுகின்றது. அமாவாசை திதியின் அதிபதி நம் முன்னோர்கள் தான். இதன் காரணமாக ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்துல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு தானம் செய்து அவர்களை வழிபாடு செய்தால் குடும்பம் விருத்தியாகும், குடும்பத்திற்கு ரொம்பவே நல்லது. அதில் ஞாயிறு மற்றும் அமாவாசை ஒன்று சேர்ந்து வந்தால் என்னென்ன சுபகாரியங்களை செய்யலாம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுதே அதிகாலை எழுந்து நீராடி விட்டு முதல்ல சூரிய பகவானுக்கு படையல் போட்டு நாம் அவரை வணங்க வேண்டும். செப்பு பாத்திரத்துல தண்ணீரை நிரப்பி அதில் குங்குமம் சாதம் சேர்த்து ஓம் சூர்யாய நம என்று சொல்லி சூரியனுக்கு நீரை படைக்க வேண்டும். அப்படி சூரிய பகவானுக்கு தண்ணீர் வழங்கும் போது இரு கைகளையும் உயர்த்தி பானையில் இருந்து விழும் நீரோடையில் சூரிய பகவானை தரிசிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தண்ணீர் கொடுக்கும் பொழுது சூரிய பகவானை நேரடியாக பார்க்க கூடாது, இறந்த நம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அமாவாசை நாள்ல கட்டாயம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மாலையில் துளசிக்கு அருகே தீபம் ஏற்ற வேண்டும். மாலைக்கு பிறகு துளசியை தொடக்கூடாது. தூரத்தில் இருந்து துளசியை வழிபடுவது நல்லது. அமாவாசை அன்று வீட்டின் அருகே குளம் இருந்தால் மீன்கள் இருக்கும் இடத்துல மீன்களுக்கு மாவு உருண்டைகளை உணவாக கொடுக்கலாம். வீட்டில் பசும் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு தானம் அளிக்க வேண்டும். அமாவாசை அன்று சிவ ஆலயம் சென்று சிவலிங்கத்திற்கு செப்பு பாத்திரத்தில் நீரை படைக்க வேண்டும். ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அனுமன் கோவிலுக்கும் சென்று விளக்கை ஏற்றி அனுமனை வழிபாடு செய்யலாம். இவ்வாறு செய்யும் பொழுது நம் குடும்பத்தில் உள்ள பித்ரு தோஷம் நம்மை விட்டு விலகும். நாம் செய்த பாவங்கள் நீங்கி சாபங்கள் விலகி நம் முன்னோர்களுடைய முழு ஆசியும் நமக்கு கிடைக்கும். மாசி மாதம் என்றாலே அது லாபகரமான மாதம். இந்த மாதத்துல எந்த வேலையை தொடங்கினாலும் அது உங்களுக்கு லாபகரமானதாக அமையும் என்பது நம்பிக்கை. இந்த மாசி மாதத்துல நாம் செய்யக்கூடிய குல தெய்வ வழிபாடு நமக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். மாசி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை எல்லாம் முடித்துவிட்டு கூடவே சேர்த்து குல தெய்வத்தையும் வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து வந்தால் குடும்ப கஷ்டங்கள் தீரும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும். திருமண வயதை கடந்தும் இன்னும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணமானது நடந்தேறும். சுப காரிய தடைகள் உடைய வீட்டுல இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் தீர இந்த மாசி அமாவாசை நாள்ல குல தெய்வ வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும். மாசி மாச அமாவாசையானது ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருகின்றது. இந்த அமாவாசை தினத்துல உக்கிர தெய்வங்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாசி அமாவாசையில் தீய சக்திகளை எல்லாம் அழித்து நல்ல சக்தியை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக அம்பாள் அவதரித்த ஒரு சொரூபம் தான் அங்காள பரமேஸ்வரி சொரூபம். இந்த நாள்ல
அங்காள பரமேஸ்வரிக்கு சிறப்பான வழிபாடுகள் நடக்கும். உங்களுடைய குலதெய்வம் உக்கர அம்மனாக இருந்தால் அந்த அம்பாளுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை இந்த தினத்துல செய்ய தவற விடாதீர்கள். குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் விசேஷ பூஜைகள்ல கலந்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்க வேண்டும். உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்தார்களோ அதே போல குலதெய்வத்திற்கு நீங்கள் வழிபாடு செய்து வேண்டுதல் வைத்தால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அடுத்த மாசி அமாவாசைக்குள் பலிக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அப்படி குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கடல் சார்ந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்கும். இது பொதுவான ஒரு வழிபாடு. எல்லோரும் கடல் சார்ந்த கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யலாம். கஷ்டங்களை தீர்க்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லலாம், ராமேஸ்வரத்திற்கு செல்லலாம். இப்படி கடலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று கடலில் நீராடி பிறகு அந்த இறைவனை வழிபாடு செய்துவிட்டு வந்தால் உங்கள் கஷ்டங்கள் தீரும், வேண்டுதல் பலிக்கும். நம் வாழ்வில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாவற்றிற்குமே காரணம் செய்த கர்ம வினைகள் தான். கர்ம வினைகளை போக்குவதற்கு எத்தனையோ பரிகாரங்கள் இருந்தாலும் எல்லோராலும் செய்யக்கூடிய மிக எளிமையான பரிகாரம் அன்னதானம். உங்களுடைய கையால் 100,00,000 உயிர்களுக்கு அன்னதானம் செய்துவிட்டால் உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறைந்துவிடும் என்கிறது சாஸ்திரம். 100,00,000 பேருக்கு அன்னதானம் செய்யக்கூடிய வசதியானது எல்லோரிடமும் இருக்காது. ஆனால் 100,00,000 எறும்புகளுக்கு சாப்பாடு போட முடியும். இந்த அமாவாசை தினத்துல உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்லுங்கள். பச்சரிசி வெள்ளம் கலந்த கலவையை உங்கள் கையோடு எடுத்து செல்லுங்கள். இறைவனை வழிபாடு செய்து முடித்துவிட்டு வீடு திரும்பும் பொழுது கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய மரங்கள் புற்றுக்கள் பக்கத்துல இந்த பச்சரிசி வெள்ளம் கலந்த கலவையை உங்கள் கையால் தூவி விட்டு வாருங்கள். இப்படி செய்யும் பொழுது முன்னோர்களுடைய அருளாசி கிடைப்பதுடன் நினைத்த காரியத்தை உடனடியாக அடையலாம். தொழில் மற்றும் வியாபாரங்கள்ல ஈடுபடுபவர்கள் மகத்துவங்களை தரக்கூடிய இந்த மாசி அமாவாசை தினத்துல திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி உங்கள் தொழில் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்துல உடைக்க வேண்டும். திருஷ்டி கழித்து உடைப்பவர்களுக்கு தட்சணை கட்டாயமாக தர வேண்டும். இதை செய்தால் தொடர்ந்து வரும் காலங்கள்ல தொழில் வியாபாரங்கள்ல நல்ல லாபங்கள் ஏற்படும், வீண் செலவுகள் ஏற்படாது. மாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினத்துல மறைந்த நம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் தருவதால் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் ஆன்மாக்கள் நற்கதி அடைந்து நமக்கு அவர்களின் ஆசிகள் கிடைக்கின்றன. மேலும் நமது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற கிரக தோஷங்கள், திருமண தடை, குழந்தை பாக்கியமின்மை, உடல் ஆரோக்கிய குறைபாடு போன்றவை விரைவில் நீங்கும். இந்த வரக்கூடிய மாசி அமாவாசை தினத்தன்று காலை விரைவாக எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து பூஜைக்கான அனைத்து காரியங்களையும் செய்துவிட வேண்டும். வீட்டில் இறந்தவர்களுடைய படம் இருந்தால் அவற்றை சுத்தம் செய்து அதற்கு துளசி மாலை அணிவிக்க வேண்டும். பின்னர் அவர்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை சமைத்து வைத்து முறையாக படைத்து பூஜை செய்ய வேண்டும். அமாவாசை என்றாலே அம்பிகை தீய சக்திகளை அழிப்பதற்காக உருவெடுத்த நாளாகும். எனவே இன்றைய தினத்துல துர்க்கைக்கு பூஜை செய்வதன் மூலம் தீராத பிரச்சனைகள் தீர்க்க முடியும். அன்றைய தினம் வரக்கூடிய ராகுகால நேரத்துல எலுமிச்சம்பழத்தை நூலில் கோர்த்து மாலையாக தொடுத்து துர்க்கை அம்மனுக்கு சாற்றி விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும். இப்படி செய்து வரதுனால அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனை தீர இந்த அமாவாசை நாள்ல ஒரு எளிய பரிகாரத்தை நாம் செய்யலாம். காலை இறந்த நம் முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும். மாலை நேரத்துல கண்டிப்பாக வீட்டு பூஜை அறையில பூஜை செய்ய வேண்டும். மாலை நேரத்தில் அமாவாசை தினத்துல பூஜை அறையில விளக்கேற்றி குலதெய்வத்தை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்வது ரொம்பவே நல்லது. இந்த நேரத்துல உங்களுடைய வலது கை உள்ளங்கையில வெல்லம் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லது நாட்டு சர்க்கரை, வெல்லம் போன்ற எந்த ஒரு இனிப்பு பொருளாக இருந்தாலும் சரி, வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரிதான், இந்த இனிப்பு பொருளை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு மனமுருகி உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும், வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். 6 மணிக்கு இந்த பிரார்த்தனையை வைத்து கையில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளத்தை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில குலதெய்வ படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள். இரவு தூங்க செல்வதற்கு முன்பு உங்கள் வீட்டு வாசல் கதவை மூடுவதற்கு முன்னதாக
இந்த இனிப்பை கொண்டு போய் உங்கள் நிலைவாசலுக்கு இரு பக்கத்திலும் போட்டுவிட்டு வர வேண்டும். இப்படி வெள்ளத்தை நிலைவாசல் படியில் வெளிப்பக்கத்தில் போட்ட பிறகு நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே போகக்கூடாது. கதவை சாத்திவிட்டு வீட்டிற்குள் வந்து வழக்கம் போல தூங்க செல்லலாம். மறுநாள் காலை வாசல் தெளித்து கோலம் போட போகும் பொழுது அந்த இனிப்பு பொருளை எறும்புகள் வந்து சாப்பிட்டு இருக்கும். எறும்புகள் அந்த வெள்ளத்தை சாப்பிடும் போதே உங்களுடைய கர்ம வினைகள் குறையும் என்பது நம்பிக்கை. ஒருவேளை எறும்புகள் சாப்பிடவில்லை என்றாலும் கவலை கிடையாது. அதையெல்லாம் சுத்தமாக கூட்டி வெளிப்பக்கத்தில் மண்பாங்கான இடத்துல கொட்டி விடுங்கள். இப்படி இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக அமாவாசை நாட்கள்ல செய்து வரும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்வதோடு இறந்த நம் முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷச்சனான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.